நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆரஞ்சை விட ஆரஞ்சோட தோல் தான் வந்து ரொம்பவே சத்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரஞ்ச் மட்டும் இல்லைங்க, எல்லா வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் அதோட இன்னர் பார்ட்டை விட அவுட்டர் பார்ட்டில் இருக்க அந்த தோலுக்கு தான் வந்து நிறைய சத்து வந்து ரொம்பவே இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து சாப்பிடும்போது இந்த தோலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கன்சியூம் பண்ணால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூலிகையில் இருக்க மெடிசினல் யூஸ் பற்றி சொல்ல வராரு நம்மளோட சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து காது வலி வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. காது வலி வருதுன்னா தண்ணியில் வந்து குளிப்பாங்க, குளிக்கும்போது காதுக்குள்ளே தண்ணி இறங்கி அந்த தண்ணி வந்து வெளியில் வராமையே இருந்து உள்ளே தண்ணி அப்படியே நின்று போயிருக்கும், அதில் வந்து காது வலி வந்துடும். சிலர் பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளே நல்லா முங்குவாங்க, அடியில் போய் நல்லா மேலே வரும்போது அது காதுக்குள்ளே போய் தண்ணி நின்று அது காதை ஜவ்வை ஒன்று கிழிச்சிருக்கும், இல்லைன்னா ஜவ்வில் வலியை உண்டு பண்ணி அந்த வலி கூடுதலாக இருக்கும். இந்த மாதிரி சாதாரணமாக இல்லாமல் பசங்களை அடிக்கிறேன்னு சொல்லி காதை சேர்ந்து அடிச்சிருவாங்க, அடிக்கும்போது காதில் அந்த காற்று போய் கச்சுன்னு அடைச்சி தான் அது வந்து வலியாக உண்டாக்கிறோம். சிலர் பார்த்திங்கன்னா பசங்களோட பசங்க இது பண்ணும்போது எதையாவது போட்டு காதில் குச்சியை வச்சு குத்திடுவாங்க, அப்போ வந்து ஏதாவது ஒரு தவறுதலாக காது வலி வந்துடும். இந்த மாதிரி வந்து காது வலி வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து உடலில் வந்து உபாதைகள் இருக்கும். மலச்சிக்கல் இருந்தால் காதுக்குள்ளே அழுக்குகள் போய் நின்று காது வலி வர ஆரம்பிச்சிடும். சிலர் பார்த்திங்கன்னா காதில் வந்து அந்த மெழுகு மாதிரி அடைச்சி அந்த காதே கேட்காத அளவு இருக்கும். அதை வந்து அப்பப்போ வந்து ஒரு மாதம் ஒரு முறை, ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை காதை சுத்தம் பண்ணணும். காதுக்குள்ளே அந்த சோப்பு நோரை எல்லாம் உள்ளே போயிருந்து அழுக்காக சேர்ந்து அது ஒன்று சேர்ந்து உருண்டையாக இருந்து அதுங்களையும் காது வலி வரும். அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு மாதுளை, சாதாரணமாக மாதுளை சாதாரண வந்து கிடைக்கக்கூடிய மாதுளை ரொம்ப நல்லது. இன்றைக்கி இங்கே இது தான் கிடைக்குது, வேறு வழியே இல்லை. சரி பரவாயில்ல, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும். எந்த இடத்துல எது கிடைக்குதோ அதை வச்சு மருத்துவம் செய்கிறோம் தான் மருத்துவேன். இல்லை இல்லை நான் மலைக்கு போய் தான் மருந்து எடுத்துகிட்டு வரோம்னா அந்த வலியை சரி பண்ணுறதுக்குள்ளேயும் அங்கே ஏதாவது ஒரு தவறுதல் வந்துடும். அப்போ இருக்கிறத கொஞ்சம் பயன்படுத்திக்கிறோம். அதனால் நமக்கு இப்போ கிடைச்ச மாதுளையை நம்ம இப்போ எடுத்துருக்கோம். இந்த மாதுளையிலிருந்து நம்ம சார் எடுக்கிறோம். சார் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சாரை தான் பயன்படுத்தி வலிக்கு நிவாரணியாக மாற்ற போகிறோம். கிராம்பு ஏற்கனவே வலி நிவாரணி, அங்கே உள்ள பூச்சிகள் ஏதாவது கிருமிகளை கொல்லக்கூடியது, எவ்வளோ வேதனையாக இருந்தாலும் அந்த இடத்த வலியை வந்து எடுக்கக்கூடியது. அதனால தான் கிராம்பு பயன்படுத்துகிறோம். காஞ்ச மிளகாய் வத்தல், வத்தல் வந்து சாதாரணமாக கிடையாது. இந்த மிளகாய் வத்தல் வந்து காதில் அந்த இதை வந்து மெதுவாக காட்டினாலே அந்த வலி கூடும், இல்லைன்னா சிலருக்கு பார்த்திங்கன்னா வலியே இல்லாமல் ஆக்கிரும். இந்த இதனுடைய காரத்தன்மை பட்டதுமே தீயாக பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதையும் வந்து சரி செய்யணும்னா இதையெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து செய்யணும். கூட்டு கலவையாக செஞ்சால் தான் காது வலி சரியாகும். சாதாரணமாக காது வலி சரியாகணும் அப்படின்னா இன்றைக்கி போனதுமே நான் பஞ்சை விட்டு துடைக்கிறேன், பென்சிலை விட்டு சில பேர் வச்சு இது பண்ணுறேன், சிலர் வந்து குச்சியை விட்டு அந்த இது அழுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு அங்கே குச்சிடுவாங்க. அந்த மாதிரிலாம் தவறு செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும் தாய்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க மெதுவாக எடுப்பாங்க. இன்றைக்கி எந்த வீட்லேயும் தாய் பிள்ளைய தூக்கி காதை குடைகிறதோ காதை சுத்தம் பண்ணுற வேலையே கிடையாது. பிள்ளை வருக்குதா அது ஏதோ ஒரு பொம்மை மாதிரி விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைய வந்து நம்ம என்றைக்கு நம்ம அணைச்சி பறச்சு வளர்க்குறோமோ அதுதான் நமக்கு வாழ்நாள் பூரா நல்லாயிருக்கும். பின்னாடி போய் என் பிள்ளை என்னை பார்க்கலேன்னு வாங்க, நல்லா பார்த்த பிள்ளைங்களே இன்றைக்கி பார்க்க மாட்டுது. பார்க்காம ஒரு வீட்டில் வேலைக்காரி மூலயமா புள்ள வளர்த்தா அது வேலைக்காரிக்கிட்ட தான் பாசத்தை காட்டும், தாய்கிட்ட காட்டாது. அதனால் குழந்தையை கூப்பிட்டு தலையில் பேன் இருக்கா, தலையில் வேறு ஏதாவது இருக்குதா, பொடுகு இருக்கா, இல்லை காதில் வலி இருக்குதா, முகத்தில் ஏதாவது இருக்குதா, இல்லை உடம்பில் ஏதாவது புதுசாக நோய் வந்திருக்கான்னு அவங்கள புள்ள வந்து குளிப்பாட்டும் பொழுது முழுவதும் வந்து அதை பரிசோதித்து பார்த்து அவங்க குழந்தைய குளிப்பாட்டுவாங்க. அப்படி குளிப்பாட்டினா தான் அந்த குழந்தைக்கு ஒரு அதில் ஒரு ஆசை இருக்கும். காதை அப்படியே படுத்துக்கிறேன் வந்து சுகமாக வந்து படுத்துட்டு காதை வந்து காட்டும், லேசாக மயில் இறகில் தேங்காய் எண்ணெயை தொட்டு மெதுவாக வைப்பாங்க. அப்போ காதே வலிக்காத அளவுக்கு மருத்துவம் செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சால் தான் குழந்தை வந்து கட்டுப்படும். ஆனால் கொடூரமாக நம்ம மருத்துவம் செஞ்சோம்னா அது அதோட ஓடி போயிடும், நம்மக்கிட்டே வராது. ஆனால் அந்த காது வலிக்கான மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாதுளையினுடைய அந்த விதைகள் எடுத்து நம்ம உரலில் போட்டுக்கணும். கிராம்பு வந்து ஒரு 3 கிராம்பு எடுக்கிறேன். இதோட சேர்த்து மெதுவாக ஊற வச்சு அரைச்சிடணும்.
நல்லா இப்படியே கூழ அரைச்சு எடுத்துக்கறணும் மிளகாய் மிளகாயத்தில் லேசாக வந்து ஒரு மூளையில் அப்படி இந்த மாதிரி பிச்சு விட்டோம்னா ஓட்டை விழுந்துடும் அதில் வந்து இந்த விதைகளை பூரா வெளியெடுத்துடும் இப்போ இந்த மிளகாய் வத்தல் காஞ்ச மிளகாய் வத்தலில் உள்ள சின்ன ஒரு துவாரம் பண்ணி அந்த விதையை பூரா அப்படி தலைகள் தான் வச்சு இப்படி கொட்டினோம்னாக்க காஞ்ச வத்தல்ன்றதுனால விதையெல்லாம் வந்துடும் மாதுளையினுடைய சாரும் கிராம்பும் சேர்ந்து அரைச்சி எடுத்ததை இந்த சாரை திப்பி இல்லாமல் இப்படி நல்லா இந்த சாரை வந்து அந்த மிளகாய் வத்தல் முழுதும் வந்து இந்த துவாரத்து வழியாக விட்டு நிறைச்சிடணும் இப்போ இந்த மிளகாய் வத்தல் முழுதும் வந்து விதையை எடுத்துட்டு அதில் உள்ள மிளகாய் விதையை எடுத்துட்டு இந்த ஓட்டையில் வந்து மாதுளை நிறைய நிறைச்சிருக்கும் சாரை அது அப்படியே வந்து இதில் வாட்டிடும் நல்லெண்ணெய் விளக்கில் இப்படியே இதை வந்து நல்லா ரேசா சூடு பண்ணணும் இதை இப்படியே சூடு ஏறிடுச்சு இதை வந்து அந்த சூட்டோடைய ஊற்றிடக்கூடாது காது வந்து வலி எடுத்துரும் அதனால் நல்லா சூடு பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தோம்னாக்கா வெது வெதுன்னு சூடு இருக்கும் இதை ரேசாக ஒரு 2 நிமிஷம் வந்து வச்சுருந்தோம்னாக்கா அந்த சூடெல்லாம் வந்து அணைஞ்சு போயிடும் அணைஞ்சு போன பிறகு தொட்டு பார்த்தோம்னா இந்த சூடு தெரியும் இந்த சூடு வந்து மேலே லேசாக அந்த சார் வருது பாருங்கள் சாரில் வந்து அந்த சூடு இல்லை அப்போ வந்து இந்த கீழே வந்து லேசாக நம்ம அப்படியே இந்த மாதிரி காதுக்குள்ளே விடணும் இந்த மாதிரி அப்படியே விட்டோம்னா காதுக்குள்ளே நேராக போய் உள்ளே நிறைஞ்சிரும் நிறைஞ்சதே கொஞ்சம் நேரம் பஞ்ச வச்சு அடைச்சிடணும் அப்போ வந்து மேலே ஊற்றி சூடு பண்ணோம் கீழே மெதுவாக எடுத்து காதுக்கு நேராக வச்சு விட்டோம்னா அந்த காது நிறைஞ்சிரும் பஞ்ச வச்சு அடைச்சிடணும் கொஞ்சம் நேரத்தில் வலியெல்லாம் சரியாயிரும் இதில் என்ன இருக்குது மாதுளம்பழ சாறு 3 கிராம்பு போட்டிருக்கோம் இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இன்னும் 3 மிளகாயில் இதை வந்து விடலாம் 3 மிளகாய் பழத்துக்குள்ளே இதை விடலாம் அந்த அளவுக்கு சாறு இருக்குது சொட்டு இதில் வந்து மெதுவாக சொட்டு சொட்டாக வந்து காதில் விடுறதுக்கு பேர் லேசாக முனையை கிள்ளிட்டோம்னா அது வழியாக காதுக்குள்ளே போய் கரெக்டாக சரியான முறையில் அந்த துவாரத்துக்குள்ளே போகும் அப்போ வலி எவ்வளோ வலியாக இருந்தாலும் சரியாகும் ரணமாக இருந்தாலும் சரியாகும் ஏன்னா மிளகாயினுடைய காரத்தன்மையும் அந்த இதனுடைய விளக்கினுடைய சூட்டில் அந்த காரத்தன்மை அந்த தண்ணி அந்த சாரில் ஏறி இருக்கும் அப்போ காதுக்குள்ளே எந்த கிருமியோ பூச்சியோ வேறு ஏதோ இருந்தாலும் அதெல்லாம் சுத்தமாயிடும் அப்போ காது வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் இதை வாரத்துக்கு 1 முறை தான் செய்யணும் தினந்தோறும் செய்யக்கூடாது கிணத்துல விழுந்துட்டு வந்தவங்களுக்கு உடனே செஞ்சால் காது வலி கூடிரும் ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து மெதுவாக பார்த்து அந்த இடம் பூரா ஒத்தனம் கொடுத்து நல்ல சுடுதண்ணி ஒத்தனம் கொடுத்து அதுக்கப்புறம் காதில் இதை விடணும் சுட சுட விளக்கில் வச்சுருந்தா அப்படியே பிச்சு விட்டோம்னா வலி கூடிரும் சுற்றிடும் போது கூடுதல் வலி வந்துடும் அதனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது காது வந்து கேட்கும் தன்மை வந்து குறைஞ்சிராமல் இருக்கணும்னா இதமான சூட்டில் இருக்கிறத அப்படியே நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு சொட்டு கையில் தொட்டு பார்க்கணும் அதில் எந்த சூடும் இல்லைனதுக்கப்புறம் தான் காதுக்குள்ளே விடணும் ஏன்னா காதில் வந்து ரொம்ப மென்மையான உறுப்புகள் இருக்கும் அது மேலே போய் பட்டால் சிக்கல் வந்துடும் இது விட்டோம்னா தவறே பண்ணாது ஆறினதுக்கப்புறம் காதில் விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போது திருப்பி காதை சாப்பிட்டுன்னா குடக்குடன்னு வந்துடும் அதை வந்து மெதுவாக பஞ்ச வச்சு தொடச்சிக்கிறலாம் இல்லை லேசாக திருப்பி தேங்காய் எண்ணெய் ஊற்றினோம்னா அது எல்லா இடமும் வழிச்சிட்டு வந்துடும் தேங்காய் எண்ணெய் பட்டால் புண்ணு எல்லாமே ஆற ஆரம்பிச்சிடும் காது எவ்வளோ வலியாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வரும் இதை விட்டுட்டு குச்சியை விட்டு குத்துனா செகுடாயிடுவாங்க சிலர் வந்து கொதிக்க கொதிக்க எண்ணெயை காய்ச்சி குத்திடுவாங்க காது பொத்து போயிடும் காது செகுடாயிடும் இல்லை காது ஊழக்காதாகி உள்ளேருந்து சலம் வந்தமயமாக இருக்கும் அதெல்லாம் வராமல் இருக்கணும் இதான் செய்யணும் இதுதான் வந்து சிறந்த முறை இதுதான் வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க நம்ம பெரியவங்க வீட்டில் செஞ்சலாம் எனக்கெல்லாம் 2-3 முறை அந்த மாதிரி கிணத்துக்குள்ளே முங்கி வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்போது வந்து எனக்கு தெரியாது சுட சுட விடக்கூடாதுன்னு அப்போது அவங்கள சரியாது என்னத்துக்கு பார்க்குறாங்கன்னா அந்த வலியை வந்து நல்லா கேட்கும் உடனே வந்து கேட்கும் நல்ல நிறையில் இருப்போம்
ஆனால் மாதுளம்பழம் வந்து நாட்டு மாதுளையாக இருந்தால் இன்னும் அற்புதமாக வேலை செய்யும். இது வந்து விதையில்லா மாதுளை தான், வேறு வழியே இல்லை. இங்கே கிடைக்கக்கூடியதை வச்சு நம்ம மருத்துவம் செஞ்சுருக்கோம். இதுவும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதோட கிராம்பு நம்ம சேர்த்துருக்கோம். அதே மாதிரி சம்பா மிளகா வத்தல் சேர்த்துருக்கோம். சம்பா மிளகா வத்தல் வைக்கலாம், இல்லைன்னா குண்டு மிளகா வத்தலை வச்சுக்கலாம். அதுனா வந்து நேராக ஊற்ற முடியாது, லேசாக ஊசியில் ஓட்ட போடணும். கீழே ஊசியில் ஓட்ட போட்டால் அது சுட்டு சுட்டாக ஒழுகும். சொட்டு சொட்டாக ஒழுகும்போது காதுக்குள்ளே நமக்கு தேவையான ரெண்டு சொட்டு அஞ்சு சொட்டு, சிலருக்கு வந்து காது முழுவதும் அடைச்சா தான் வலி நிற்கும், சிலருக்கு ரெண்டு சொட்டு விட்டாலே வலி நிற்கும், அப்போ நிறுத்திக்கலாம். ரெண்டு சொட்டு மூணு சொட்டு விட்டாலே போதுமானது. அதிக அளவு வேதனை இருந்தால் காது நிறைய அடைச்சி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து திருப்பி திறந்து விட்டு காதை சாய்ச்சிட்டோம்னா அப்படியே மொத்தமும் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் லேசாக பஞ்சை வச்சு தொடச்சிக்கலாம், இல்லைனா தேங்காய் விட்டோம்னா அந்த வலி நிவாரணம் முழுவதும் வலி எல்லாமே சரியாயிடும். காது வலி பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக இன்றைக்கி நிறையா பேருக்கு வந்துடுது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும்போது அடிக்கும்போது இந்த அந்த காற்று போய் முழுவதும் அரைஞ்சிடும். சிலர் பார்த்திங்கன்னா வீட்டுக்காரமாக பொண்டாட்டியை வந்து குடிச்சிட்டு வந்து அடித்து போட்டுருவாங்க. நிறைய பேர் வந்து செகுடாக இருக்கிறாங்க. ஏன், அவங்க போதையில் வந்து அடித்ததால் அவங்களுக்கு என்ன செஞ்சனே தெரியாமல் அடிச்சிட்டாங்க. அப்போ வந்து காது இதாகி போகுது, காது கேட்காமல் போயிடுது. அதுக்கப்புறம் காது செகுடுன்னு அவங்களே தான் சொல்லுவாங்க. அவங்க செஞ்சதை அவங்க தான் செமக்கணும், வேறு வழியே இல்லை. அதை யார் சரி பண்ணுவா, அவர் தான் இனி அதுக்கடுத்து செலவழிக்கணும். அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் அடிக்கக்கூடாது. பெண்களை வந்து அடிக்கவே கூடாது, தொடவே கூடாது. எவ்வளோ கோபமாக இருந்தால் கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வந்துட்டால் சரியாயிரும் அந்த கோபம். அதை விட்டு கோபத்தை கூடுதலாக நம்ம நினச்சோம்னா அவங்க வந்து சண்டை போட்டால் அவங்களும் சண்டை தான் போடுவாங்க. நம்ம தான் பொறுத்து போகணும், பொறுத்தவன் பூமி ஆண்டான்னு சொல்லுவோம். அதனால் காது வலி வர்றது காரணம் நிறையா வந்து சண்டைகளால் தான் வருது. அந்த சண்டைகள் இல்லாமல் காது வலி வந்த நேரத்தில் இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.